ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிறையார் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ரூட்டி டூட்டி தான். பட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணுறது வந்து மஞ்சள் பூசணிக்காய் வச்சு பண்ணுறேன். ஸோ வந்து இது வந்து நான் பப்பாளிக்காய் வச்சோ தர்பூசணி வச்சோ பண்ணலை, மஞ்சள் பூசணிக்காய் வச்சு தான் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். கலர் அவாய்ட் பண்ணணும், ஃபுட் கலர் வேணாங்கிறவங்களுக்கும் இதை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் எனக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பெல் ஐக்கான் இருக்கலையே, அதை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக், அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நல்லா வந்து இதை க்ளீன் பண்ணி நான் கழுவிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஹாட் வாட்டரில் லைட்டாக வந்து போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இப்படி எடுக்கும்போது இந்த இதையும் கட் பண்ணிடணும். இந்த இதுவும் தேவையில்லை நமக்கு. ஸோ இதுதான் நமக்கு வேணும் கரெக்டாக. ஸோ எக்ஸ்ட்ரா அந்த கொல்ல கொல்லன்னு இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃபுல்லாகவே நான். எந்த ஷேப்பில் இருக்கணும்னு காமிக்கிறேன். நமக்கு ஃப்ரூட்டி டூட்டி கடையில் என்ன ஷேப்பில் கிடைக்குமோ பாருங்கள். இதோட குட்டியாக வேணுங்கிறவங்க குட்டியாக கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து லைட்டாக வந்து ஹாட் வாட்டரில் வந்து போட்டுடுக்கணும், கொதிக்கக்கூடாது. ஆல்ரெடி கொதிச்சிருக்க தண்ணியில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் போட்டுட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நான் இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்காண்டி, இவ்வளோ குட்டியாக காமிக்கிறேன். இது நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். நம்ம இதை வந்து நல்லா குட்டி குட்டியாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு இது பாயில் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கனால நல்ல கொதிக்கிற தண்ணியில் மட்டும் இதை போட்டு ஒரு நிமிஷத்தில் எடுக்க போகிறேன். நம்ம வந்து இப்போ இந்த தண்ணியை போய் ஹீட் பண்ணிட்டு வரலாம். தண்ணி வந்து வச்சாச்சு, நல்லா கொதிக்கணும். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுற மாதிரி இருக்குது, அதனால நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நம்ம கொதிக்கிறக்காண்டி வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போட்டு எடுத்தால் போதும், தண்ணி கொதிக்கட்டும். நம்ம வந்து அந்த தண்ணி கொதிக்கிற நேரத்தில் வந்து இன்னொரு தண்ணி வச்சு நம்ம வந்து ஜீனிப்பாகு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம வச்சுருக்கிறதுக்கு தேவையான சுகர், நான் வந்து பவுடர் பண்ணி தான் சுகர் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். ஸோ அதனால வந்து நான் பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பாகு எடுக்கிறோம் ஒரு கம்பி பதத்துக்கு. ஸோ இது வேற ஒன்றும் இல்லைங்க, ஜீனி தான் நான் வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா வந்து பவுடர் சுகர் மாதிரி இருக்கு, சரி ஒயிட்டா இருக்கு. இது பவுடர் சுகர் தான். தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஞ்சள் பூசணிக்காய் இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நிமிஷம் குழஞ்சிடக்கூடாது. ஏன்னா இது சீக்கிரமே குழஞ்சிற தன்மை இருக்கு, அதனால வந்து இது வந்து ஒரு நிமிஷம் தான் போதும். இது வந்து இயற்கையாகவே எல்லோ கலரில் இருக்கிறனால நீங்கள் வந்து கலர் இல்லாமல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கலர் வேணுங்கிறவங்க கலர் வச்சும் பண்ணிக்கலாம். இப்போ நான் கலர் வச்சும் காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு நிமிஷம் இருந்தாவே போதும். ஸோ இது ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம வடிகட்டிக்க போகிறோம். இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம வந்து இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப வச்சிடாதீங்க, குழஞ்சி போயிடும். இதுதான் இதில் வந்து ரொம்ப மெயின். இது வந்து நீங்கள் பப்பாளிக்காயிலையும் கூட செய்யலாம். நான் வந்து மஞ்சள் பூசணிக்காயில் செய்கிறேன். இது வந்து வெறும் வாயிலே கூட சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தி கூட. பாருங்கள் கொலையிற கொள்ளையும் நான் எடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை வடிகட்டியாச்சு. நல்லாவே வந்து ஒரு அந்த ஒரு நிமிஷம் என்ன வேகணுமோ அந்த பக்கம் வந்துடுச்சு. இதுதான் இதை மெயின். இப்பயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இப்போ சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு, அதில் வந்து நம்ம இப்போ போட போகிறோம். இதை சரிங்க, நல்லா கொதிச்சு அந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன்.
வந்து நான் இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். நமக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆல்ரெடி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் காமிப்பேன். இப்போ இதோட நல்லாவே வந்து திக்காயிடுச்சு. நம்ம வந்து இதை ஃபோர் பார்ட்டாக பிரித்து நம்ம வந்து கலர் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்படியே வச்சு கூட ட்ரை பண்ணிவிட்டு, அதாவது ஒரு டிஷ்யூவில் விரித்து இதை காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கலர் சேர்த்தும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிறேன் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம நாலாக வந்து பிரிக்கிறோம், நாலு கலருக்காண்டி. ஸோ இப்பயே பாருங்கள், கலர் வந்து சேர்க்காமே நல்லா எல்லோவாக இருக்குது. ஏன்னா வந்து நான் மஞ்சள் பூசணிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர் வேணாங்கிறவங்க இப்படியே விட்டுடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி துணியில் ஒரு பிளேட்டில் விரித்து காய வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து ஃபேன் கீழே வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே வந்து இந்த ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி டேஸ்ட் வந்துடும். இது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அந்த சுகரில் இது பண்ணியிருக்கனால. பட் நான் வந்து இப்போ கலர் சேர்க்க போகிறேன், ஃபுட் கலர் தான் சேர்க்குறேன். உங்களுக்கும் வேணுங்கிற கலர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு இந்த எக்ஸஸாக இருக்க சிரப் வந்து போகணுங்கிறக்காண்டி நான் வந்து ஒரு பிளேட்டில் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு கலர் இது வந்து ட்ரை ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா ட்ரை ஆகணும். நீங்கள் வந்து டிஷ்யூவில் கூட பண்ணிக்கலாம். இது வந்து ஆரஞ்சு கலர். ஸோ இதையும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கலர் யூஸ் பண்ணாமல் வேணுங்கிறவங்களுக்கு இந்த காயில் வந்து ரொம்ப அழகாகவே செய்யலாம். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு பாருங்கள் மஞ்சள் கலர், இது பாருங்கள் கலரே சேர்க்கலை. ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு செஞ்சுருக்கோம். இது ரெண்டும் கலர், கலர் வேணாங்கிறவங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. ஸோ இதுவே போதும், இது ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு இது தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நான் ஆரஞ்சு கலர் இங்கே வந்து இது பண்ணுறேன். ஸோ கலர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் இது ட்ரை ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து கலர் சேர்க்காமல் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பட் இதில் திரும்பவும் நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்கிறேன், மஞ்சள் பூசணிக்காங்கிறதுனால ரொம்ப கொலையை விட்டுறாதீங்க. நீங்கள் சுடுதண்ணிலே கூட போடாமல் ஜீரா தண்ணியில் போடும்போது கூட ஒரு கொதி கூட வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதுவுமே ஈஸி தான். நீங்கள் பப்பாளிக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் எனக்கும் சாய்க்கும் பெரிய ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனிமே ஆதரவு தரப்போகிறவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.